இவங்களோட வந்தவங்கள கொஞ்சம் வர சொல்லுமா. சரிங்க மேடம். அம்மா உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. என்ன டாக்டர், நல்லா பாத்துட்டீங்களா? எல்லா செக்கப்பும் பண்ணிட்டேன். ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்ன சொல்றீங்க புரியலையே. உங்க மருமக உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா போதும். கூடிய சீக்கிரத்துல குழந்தை உண்டாயிடும். அப்போ என் மருமக உடம்புல எந்த கோளாறும் இல்ல இல்ல? இல்ல டாக்டர்மா, நான் எதுக்காக கேக்குறேன்னா, இவ அண்ணிருக்காள் செல்லம்மா, அவளுக்கு அப்படித்தான் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை உண்டாச்சு. அந்த மாதிரி எல்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது டாக்டர்மா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், சீக்கிரமாவே பெத்து கொடுக்க சொல்லுங்களேன். என்ன சொல்றீங்க நீங்க? இவங்க அன்னைக்கு டிலே ஆனதெல்லாம் பரம்பரை பிரச்சனையா எடுத்துக்க முடியாது. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த தடவை வரும்போது ஸ்வீட்டோட தான் வருவீங்க. அது போதும் அது போதும். அப்பா, என் வயித்துல பாலை வாத்தீங்க. நிறைய ஸ்வீட்டா வாங்கிட்டு வந்து உங்க வாய் நிறைய போட்டுறேன். அம்மாடி அமுதா, நான் உன் மனசு நோகிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா எதையும் மனசுல வச்சுக்காதம்மா, சரியா? அமுதா, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணு. ஓகே மேம். இது உனக்கு கம்பல்சரி. அம்மாடி அமுதா, போகும்போது ஒரு 8 அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம், சரியா? அம்மா பீஸு ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. அங்க கொடுத்துடலாமா? சரி சரி, வா அங்க கொடுத்துடலாமா. டாக்டர் அம்மா வாங்க மாட்டாங்க. தேங்க் யூ மேம். அங்க போய் ஓகே மேம். என்னம்மா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷமா இரு. இந்த விஷயத்த அவங்கிட்ட போய் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். மகராசி, வா வா. கேரளா போய் 1 week ஹாயா மசாஜ் பண்ணிக்க போறேன். என்ன தயவு செஞ்சு விட்டு. ஐயோ கோபதி கோபதி கோபதி, ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ஐயோ கோபதி, என்ன விட்டு போடு. ஐயோ ஸ்னேஹா, நீ இல்லடா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த குழந்தை எப்படி? என்ன ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலைய எழுத்து டான்ஸ் தான் ஆடணும். விடிய விடிய இந்த குழந்தையோட மல்லு கட்டி தூக்கமே இல்லாம போச்சுங்க. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த குழந்தை கிட்ட என்ன காப்பாத்துங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ குழந்தைய அன்பா பாத்துக்கிட்டனா அது ஏண்டி அழப்போது? அன்பா, வாங்க நல்லா பேசுறீங்களே. அன்பா, வாங்க நல்லா பேசுறீங்களே. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டி குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு விசிட்டர் மாதிரி வந்து வந்து போறீங்க. ராத்திரி என்ன முத்தழிக்க அக்கா வீட்டுல எல்லாம் தங்கிக்கிறீங்க. இங்க குழந்தையோட நாங்க தான் கிடந்து அவசப்படுறதா இருக்கு. என்னால முடியலங்க, என்னால முடியவே முடியல. சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் இங்க தொலைச்சிட்டு வாங்க. ஏய், என்னடி பேசுற? இதுவே உன் குழந்தை இருந்தா அப்படி சொல்லுவியா? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க.
கடவுளா பார்த்து இந்த குழந்தையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச வரம். ஆமா, உங்களுக்கு வரம் எனக்கு தொல்ல. என்ன பார்த்தாலே ஒண்ணு உருகுது இல்ல அழுகுது. என்ன பார்க்கவே பிடிக்கல போல அதுக்கு. அப்படியே உங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மா மாதிரியா? அவங்க அம்மா யாருன்னு தெரியுமா சார்? அவ ராத்திரி எல்லாம் தூங்கலையா? அந்த தூக்க கொலகத்துல ஒண்ணு நீங்க ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தானா எல்லாத்தையும் நீ வா, நம்ம போய் தூங்கலாம். குழந்தையுடைய அருமை பெத்தாதான் தெரியும். ரத்தன கொஞ்சினதுக்கு அப்புறம் உன்னதான் கொஞ்சிருக்கேன். நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் ரத்தனாவே கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய், ஒரு நாள் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டியா? நான் வெளியில போறேன்டா. அதுக்காக என்ன அப்படியே அம்போன விட்டுருவீங்களா? அம்மா, எங்க வெளியில போக போறீங்க? சாமி காரியம் சொல்ல கூடாதுடா, சொன்னா பலிக்காது. அம்மதா, நீ யாரு எங்க போறன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் எப்பவும் சொல்லியாச்சு. டேய், யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மறந்து போச்சா? பெரியவங்க பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டியே. நான் உங்க விஷயத்தை பத்தி பேசல, என் விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது உனக்கு. ரெண்டு பேரும் முதல்ல பேசுறதை நிறுத்திட்டு வெளியில வரீங்களா? வர போறீங்களா இல்லையா? இவன் ஒருத்தன் கேட்கவே மாட்டானே. வர இருடா. அம்மா, அமுதா, ஏ அமுதா, என்னது இது கோலம்? எங்க கிளம்பிட்ட? அதானே, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஒரே இடத்துக்கு தான் போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க கோலத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏ அமுதா, நேத்து சாயந்தரம் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு அந்த மலையாள சாமியாரை பார்த்து ஜோசியம் கேட்கணும்னு சொன்னேன்ல? சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்போ? உங்களை யாரு போவேண்டான்னு சொன்னது? ஏ, என்னடி விளையாடுறியா? நான் என்ன, எனக்கு புதையல் கிடைக்கும் நான் போறேன்? உனக்கு புள்ள வரம் கேட்கறதுக்கு தானே போறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? என்னடா, அன்னைக்கு டாக்டரை போய் பார்த்தாச்சு, இவ உடம்புல எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? போயிட்டு வந்த மறுவாரமே வீட்டுக்கு விளக்காய் நிக்கிறா. நான் எந்த சவுத்துல போய் முட்டிக்கிறது? ஓனா வேலி கிழக்குது, தவக்கல தண்ணிக்குள்ள இழுக்குதுங்கிற மாதிரி நான் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இத பாருடா, அடுத்து விட்டு மாமி சொன்ன மாதிரி இவ ஜாதகத்துல ஏதாவது கோளா இருந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக போலான்னு நினைச்சேன். நேத்து கூட நான் இவகிட்ட சொன்னேன்டா, அப்பெல்லாம் தலையாட்டிட்டு இப்ப காலை வாரிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நான் யார் காலையும் வரல தலையும் வரல. இவங்களுக்கு குறி கேட்கணும்னா இப்ப கேட்க சொல்லுங்க. சனியனே, சனியனே, வேண்டாம், என் கோபத்தை கலராத. எனக்கு என்ன புள்ள வரம் கேட்கமா போறேன்? உனக்காக தாண்டி போற, நீ இல்லாம எந்த இழவுக்காக உன போய் நம்ம பாருங்க. என்னால முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னடி கொல்ல போற வேலை? என்னால முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னடி கொல்ல போற வேலை? ஒரு கால் சென்டர்ல ஸ்பாட் இன்டர்வியூ பண்ணி ஜாப்க்கு செலக்ட் பண்றாங்களாம். அந்த இன்டர்வியூக்காக தான் போயிட்டு இருக்கேன். கேட்டுச்சா? பாத்தியாடா, பாத்தியா, வேதாளம் முருங்க மரத்துக்கு மறுபடியும் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் ஒருத்தி ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம எப்போ விடியோ விடிஞ்சதுக்கு அப்புறம் இவளை கூட்டிட்டு ஜோசியரை போய் பார்த்து ஏதாவது தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணலாமே, நிவர்த்தி பண்ணலாமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ எதை பத்தியுமே கவலைப்படாம டம்ப பைய தூக்கிட்டு கிளம்பிட்டா. இவ போற காரியம் உருப்படாது. என் ஆசையும் நிறைவேறும். பாருங்க, நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், தேவையில்லாம பேசாதீங்க. இது வேலைக்கு ஆகாதுடா, வேலைக்கு ஆகாது. இவ என்ன குடும்பம் நடத்த வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? உன்னை என்னையும் பைத்தியமாக்கிட்டு கோட்டை பிடிக்கிறதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கா. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஊருக்கே போறேன். நீ
பையாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, எனக்கு எதுக்குடா தேவையில்லாம இந்த வேதனையெல்லாம்? என்ன முதா, அம்மா மனச கொஞ்சமாவது புரிஞ்சுக்கு. எங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. அரச மரத்தை சுத்தி வந்து அடி வைத்து தொட்டு பார்த்தா புள்ள பிறந்துருமா? ஐயோ, அவங்க வயசுல பெரியவங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே? அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுக்காக இவங்க முட்டாள் தனத்துக்குலாம் அடியால் ஆக முடியாது. இத பார், அவங்க பேசுறது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அதுக்காக முட்டாள் கிட்டாலாம் சொல்லிட்டு இருக்காத, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. போதுமா போதுமா, இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இதை தானே எதிர்பார்த்தீங்க? ஏரத்னா, நீ ஸ்கூல் தானே போயிருக்க? பாட்டி வந்து உனக்கு விளக்கெல்லாம் ஏத்துறாங்க. பாட்டிக்கு கலந்துருச்சு, நீ ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ரெண்டு அடி கொடு. என்னமா? காஃபி போட்டியா? போட்டுக்கிட்டு இருக்கேன். டிஃபன் செஞ்சியா? டிஃபனா? உனக்கு வேணுமா? எனக்கு எதுக்கு டிஃபன்? ரத்னா ஸ்கூல்ல இருந்து வந்துருவாள்ல, அவ வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? வர வர நீ லூஸ் ஆயிட்ட. யாரு? நானா? அப்புறம் நானா? ரத்னா வருவா, நீ டிஃபன் செஞ்சுவே. சரி சரி, நான் போய் டிஃபன் செய்யறேன், நீ போய் உட்காரு, முடிஞ்சதோ கூப்பிடுறேன். உள்ள போய் கொடைய எடுத்துட்டு வாங்க. போக. கொடையா? எதுக்கு? வெளிய பாருங்க, மழை வருது. ரத்னாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வரவனா, ஒரு நல்ல தாத்தாவா நடந்துக்க கத்துக்கங்க. போங்க, கொடைய எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. என்ன சரிம்மா நின்னுட்டே இருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இப்படி மழை கொட்டுதே, ரத்னா எப்படி வீட்டுக்கு வருவா? அம்மா அம்மா இருமா, இதோ வர்றேன். எதுக்குமா இப்படி கத்துற? இந்த காஃபி இந்த. ஐயோ, ஏண்டி ஏன் இப்படி காஃபியை தட்டி விடுற? என்ன ஆச்சு உனக்கு? ஸ்கூலுக்கு போற பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலயே, நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஹாயா காஃபியை கொண்டு வந்துட்டு? இத பாரு, மணி 3 தானே ஆகுது, எந்த குழந்தையாவது வீட்டுக்கு வந்திருக்கா? நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க, ரத்னா மட்டும் எப்படி வந்துருவா? நான் அடுத்த உங்களை பத்தி பேசல, நம்ம ரத்னாவை காணுமே தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ரத்னாவை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லையே. பாருமா எப்படி மழை பெய்யுது பாருமா. ஐயோ, நம்ம குழந்தை எப்படி வீட்டுக்கு வருவான்னு தெரியலையே, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. ஏங்க ஏங்க, என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னடி ஏங்க கத்துற, உனக்கு என்னாச்சு? இத பாருங்க, உங்க பொண்ணு பேசுற பேச்ச கேட்டா என் வயித்துல புளிய கரைக்குதுங்க. என்னது? மழை பெய்யுது, ரத்னாவை கூட்டு வரணும், போய் கொடை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னால? ஆமாங்க. முத்தலகி, நான் போய் ரத்னாவை கூட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, எங்க போறீங்க? கையில கொடை இல்லாம எப்படி போவீங்க இந்த மழையில? போய் கொடை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. எங்க
இப்ப என்னடி பண்றது? பேசாம வள்ளி அம்மைக்கு ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லுங்க. அவ வந்தாதான் இவளை சமாளிச்சுக்குவாங்க. சரி, ஃபோன் உள்ள இருக்கே வா. ஏங்க, சீக்கிரமா அவளை வர சொல்லுங்க, நான் போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரி போ. ஹலோ வள்ளியம்மா. ஒன்றும் இல்லைம்மா, இங்கே முத்தலைக்கிட்ட ஒரே பிரச்சனையாக இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாயே. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நானே போய் ரத்னா கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, முத்தலைக்கு ஒன்றும் சமாளிக்க முடியல, கொஞ்சம் ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துடுறீங்களாம்மா? வந்துடியாம்மா? சரி, சீக்கிரம் வந்துடுங்க. ஏங்க, சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டாளா? ஆ, சொல்லிட்டாங்கம்மா, வந்துடுவாங்க. சரிங்க, வா போகலாம். ஏங்க, இந்த கொடையை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்கல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, வரேன். சீக்கிரம் போங்க. முத்தலகி, முத்தலகி, ஐயோ, ரத்னாவை தேடிட்டு இவளே கிளம்பி போயிட்டா போல் இருக்க. நீ கூட எப்படி நம்பி பார்த்துட்டு வந்துடுற? முத்தலகி, 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 எங்க போயிட்டா?